இந்த கதையை கேளுங்க, தட்டலாமா தூக்கலாமான்றது நீங்க முடிவு பண்ணுங்க. மாமா எர்த் ஏற்கனவே ஐபிஓ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம்ல இந்த கம்பெனியோட டோட்டல் வேல்யூவேஷன் எவ்வளவு தெரியுமா? 24,000 கோடி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா ப்ராஃபிட் அந்த டைம்ல வெறும் 24 கோடி மட்டும்தான். இப்ப திரும்பவும் ஐபிஓக்காக வந்திருக்காங்க. இப்ப அந்த கம்பெனி வேல்யூவேஷன் எவ்வளவு தெரியுமா? 10,500 கோடி தான். ஆனா இப்ப அவங்களுடைய ப்ராஃபிட்டே கிடையாது, 151 கோடி லாஸ்ல இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த ஐபிஓல வந்த மத்த கம்பெனி பேடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42% வந்து ஐபிஓ விலையை விட கம்மியா இருக்கு, ஜொமாட்டோ 15% வந்து கம்மியா இருக்கு, அண்ட் நைகா 64% ஐபிஓ விலையை விட கம்மியா இருக்கு. பட் உங்களுக்கு ஆன்லைன்ல திரும்ப திரும்ப அடுத்த ஒரு வாரம் 10 நாள் ஃபுல்லாவே இந்த கம்பெனியுடைய வரலாறு தெரியுமா, இப்படி தெரியுமா, எச்டி தெரியுமா அப்படின்றது போல ரொம்ப பாசிட்டிவா தான் வரும். விழுந்துடாதீங்க. ஏற்கனவே ரொம்ப கம்மி விலையில இந்த கம்பெனியோட பங்கு வாங்கினவங்கலாம் இந்த டைம் அதிகமான விலையில் வித்துட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஷில்பா செட்டி கூட தான் இருக்காங்க.